வணக்கம் தீபத்தை ஏற்றிக் கொண்டு வந்து வாசலிலே தலை இருபுறமும் வைப்பதாக இருந்தாலும் ஒரு சிறிய தட்டை வைத்து அதிலே அந்த தீபத்தை வைக்க வேண்டும் அதேபோல பூஜை அறையாக இருந்தாலும் கூட அது மரத்தை கொண்டு செய்யப்பட்டதோ அல்லது கிரானைட் கற்களை கொண்டு செய்யப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த தீபத்தை வைக்கும்போது சிறிய அளவிலான தட்டை வைத்து அதன் மீது தீபத்தை வைக்க வேண்டும் தீபத்தை வெறும் தரையிலே வைத்து ஏற்றக்கூடாது போல இந்த விளக்குகளை போது விளக்கு மட்டும் இல்லாமல் பூஜை பாத்திரங்கள் அனைத்தையும் விளக்கும்போது ஒன்று முதலிலே பூஜை பாத்திரங்களை துளக்கி கொண்டு வந்து விட வேண்டும் அதன் பிறகு சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை துளக்க வேண்டும் அல்லது முதலிலே சமையல் பாத்திரங்கள் அனைத்தையும் விளக்கிவிட்டு அந்த சிங்கை நீர் தொட்டியை சுத்தம் செய்து அதன் பிறகு பூஜை பாத்திரங்களை துளக்க வேண்டும் இப்படி விளக்கு மற்றும் பூஜை பாத்திரங்களை துலக்கியாகிவிட்டது அதை கொண்டு வந்து கீழே கவிழ்த்து வைக்கக்கூடாது பூஜை பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதே போல் விளக்கு எந்த மாதிரியான விளக்கு காமாட்சி அம்மன் தீபமாக இருக்கலாம் குத்து விளக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் தனித்தனியாக எடுத்து துலக்குவோம் அதை கொண்டு வந்து அந்த நீர் போவதற்காக தலைகீழாக கவிழ்த்து வைக்கக்கூடாது அவை அனைத்தையும் நாம் கொண்டு வந்து அதற்கென்று தனியாக ஒரு உலர்ந்த துணியை வைத்துக்கொண்டு துடைத்து விடலாம் கவிழ்த்து வைக்கக்கூடாது விளக்கு மற்றும் பூஜை பாத்திரங்கள் அனைத்தையும் நன்றாக துடைத்தாகி விட்டது மறுநாள் வெள்ளிக்கிழமையிலே நாம் அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக்கொள்ளலாம் என்று அப்படியே போடுவது கூட சிறந்த ஒரு விஷயம் கிடையாது அதை துளக்கி முடித்த அன்றைக்கே நன்றாக துடைத்து அதற்குண்டான சந்தனம் குங்குமமோ அல்லது மஞ்சள் குங்குமமோ சில வீடுகளிலே திருநீர் குங்குமம் கூட இடுவார்கள் இதை இட்டுவிட வேண்டியது நல்லது எத்தனை விளக்கை ஏற்ற வேண்டும் அல்லது விளக்கிலே எத்தனை முகங்கள் ஏற்ற வேண்டும் என்பது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி குறைந்தபட்சம் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் கூட அதிலே ஒரு முகம் ஏற்றுவோம் அதற்கு அருகிலே ஒரு சிறிய அகல் விளக்கையாவது நாம் ஏற்றி வைத்துவிட வேண்டும் இப்படி குறைந்தபட்சம் இரண்டு விளக்கை ஏற்றுவது சால சிறந்தது குத்து விளக்கு என்று சொல்லும்போது அது எப்போதும் ஜோடியாக இருக்கும் இரண்டு குத்து விளக்குகளை ஏற்றுவது சிறப்பு இரண்டு குத்து விளக்கிலுமே ஐந்து ஐந்து முகங்கள் ஏற்றலாம் அல்லது ஒவ்வொரு குத்து விளக்கிலும் இரண்டு இரண்டு முகங்களை ஏற்றலாம் விளக்கு ஏற்றும் போது அந்த தீபச் சுடரானது எந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஏற்கனவே தெற்கு பார்த்து மட்டும் இருக்கவே கூடாது என்றதை நாம் பார்த்திருக்கிறோம் இரண்டு திரியாக இருக்கும்போது ஒன்று கிழக்கு ஒன்று மேற்காக இருக்கலாம் ஐந்து திரிகள் போட்டு ஐந்து முகமும் குத்து குத்துவிளக்கிலே நாம் ஏற்றும்போது அனைத்து திசைகளிலுமே அந்த திரியானது இருக்கும் அப்போது ஒரு திரியானது தெற்கை பார்த்து கொண்டு இருக்கிறதே என்று நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக முக்கியமாக அந்த ஏற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கட்டாயம் நல்ல எண்ணெயாக இருக்க வேண்டும் நிறைய பேர் தங்களுடைய வீட்டிற்கு மாதாந்திரம் மளிகை சாமான்கள் வாங்கும்போது சமையலுக்கு என்று ஒரு எண்ணெய் விலக்கேற்றுவதற்கு என்று ஒரு எண்ணெய் வாங்குவார்கள் இது தவறு அப்படி செய்யக்கூடாது வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் தங்களுடைய சக்திக்கு இயன்ற அளவிலே தீபம் ஏற்றினால் போதுமானது நலிந்தோர்க்கு இல்லை நாளும் கிழமையும் என்று சொல்வார்கள் அப்படி வசதியற்றவர்களுக்கு அவர்கள் இப்படித்தான் விதிகளை அனுஷ்டித்தாக வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை தன்னுடைய குடும்ப செலவை சமாளிப்பதே பெரும்பாடாக இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த தரமான எண்ணெயை வாங்கித்தான் விலக்கேற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லவில்லை ஆனால் கொஞ்சம் இறைவன் வசதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்கள் இப்படி தாங்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் செய்வதற்கு உண்டான எண்ணெயை தரமானதாகவும் விலக்கேற்றுவதற்கு மிக குறைந்த விலையிலே மட்டமானதாகவும் வாங்கக்கூடாது நாம் நம்முடைய வீட்டிலே சமையலுக்கு எப்படி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் தரமானதாக இருக்க வேண்டும் அது தயாரிக்கப்பட்டு புதிதாக இருக்க வேண்டும் நீண்ட காலம் ஆகி இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் பார்த்து பொருட்களை வாங்குகிறோம் சமையல் எண்ணெயை வாங்குகிறோம் அதே போல் சுவாமிக்கு விலக்கேற்றுவதற்கும் தரமான எண்ணெயை வாங்கி விளக்கேற்றும் போது அது சிறப்பு நெய் விளக்கு ஏற்றக்கூடியவர்களும் கூட இதுபோல் வீட்டிலே நாம் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அறமான நெய் கொண்டுதான் விளக்கும் ஏற்ற வேண்டும் இதை கடைபிடிப்பது சிறந்தது விளக்கு திரியை ஒரு முறை பயன்படுத்தியதை மறுமுறை பயன்படுத்தலாமா